அது ஒரு சாதாரண கிளி அதுக்கு ஐம்பது வெள்ளிக்காசுகள்னு நினைச்சு அதோட சிறப்பு தெரிஞ்சுக்க அவங்க கிட்ட இந்த கிளியோட விலையை இவ்வளவு அதிகமா சொல்றியே இதோட சிறப்பு என்னன்னு கேட்டான் அவனும் இந்த மாதிரி கிளி இந்த வட்டாரத்திலே கிடையாது அதுதான் இதோட சிறப்புன்னு சொன்னான் ஹோட்ஜாவும் இது எல்லா கிளிகளை மாதிரி தானே இருக்கு இதோட சிறப்ப நீ இன்னமும் சொல்லவே இல்லையேன்னு கேட்டான் அவனும் இந்த கிளி பேசும்னு சொன்னான் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட ஹோஜா உடனே தன்னோட வீட்டில் இருந்து ஒரு சேவலை எடுத்துக்கிட்டு கடைத்தருவுக்கு வந்து கிளி விற்கிறவனோட பக்கத்துல நின்னுக்கிட்டு என்ன வினோதம் பார் இந்த அதிசய பறவையோட விலை நூறு வெள்ளிக்காசுகள்னு சத்தமா கத்தினான் அப்போ கிளி விற்கிறவன் ஹோட்ஜா கிட்ட இது சாதாரண சேவல் தானே இதுக்கா நூறு வெள்ளிக்காசுகள்னு கேட்டான் ஹோட்ஜாவும் உன்னோட சாதாரண கிளிக்கே ஐம்பது வெள்ளிக்காசுகள்னா என்னோட சேவலுக்கும் விலை நூறு வெள்ளிக்காசுகள் தான்னு சொன்னான் கிளி விக்கிரவனும் ஆனா என்னோட கிளி பேசுமே உன்னோட சேவல் பேசுமான்னு கேட்டோன்னு ஹோட்ஜாவும் என்னோட சேவல் விடியற்காலையில கொக்கரைக்கோன்னு கூவுமே உன்னோட கிளி அப்படி கூவுமான்னு கேட்டான் இதை கேட்ட கூட்டத்தினரெல்லாம் சிரிச்சோன்ன கிளிக்காரன் தன்னோட கிளியோட அங்கிருந்து போயிட்டான்